ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த ஜோதிட சேனல் வழியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, இப்ப சமீபத்தில் அடுத்து வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி. அநேகமாக இந்த அக்டோபர் மாத இறுதியில ராகு வந்து மேசத்துல இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார், கேது வந்து துலாத்துல இருந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறது. இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய போகுது? சார், எனக்கு, நான் வந்து கன்னி ராசி, எனக்கு என்ன செய்ய போகுது? சார், நான் துலா ராசி, என்ன செய்ய போகுதுன்னா, அது உங்களுடைய தனித்துவமான விஷயம் இல்லை. முதல்ல புரிஞ்சுக்குங்க, இந்த லக்னத்துக்கு பலன் சொல்றது, ராசிக்கு பலன் சொல்றது எல்லாமே பொதுவான பலன்கள். பெர்ஃபெக்டா உங்க ஜாதகத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ராகு கேது பெயர்ச்சியோட சேர்த்து இப்ப நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, அடுத்து நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய வீரியத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நான் சொல்லக்கூடிய ராசிகளை ஒரு கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. பேசிக்கா இந்த வீடியோ பாக்குறவங்க ஜாதகத்தை பத்தியோ ஜோசியத்தை பத்தியோ தெரியாதவங்க கூட பார்க்கலாம், அதனால எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு, அந்த பெயரை தான் நம்ம ராசின்னு சொல்றோம். ஒவ்வொரு ராசிகள்ல இருந்தும் 5, 7, 9 ராசிகள் இணையான ராசிகள். இந்த படத்துல பாருங்க, மீனம், கடகம், விருச்சகம், இந்த ராசிகள்ல உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கங்க. இந்த ராசியில் உள்ள கிரகங்களுடைய காரகங்கள் வரக்கூடிய 1.5 வருடம் உங்களுக்கு சிக்கலாக போகிறதுன்றது அர்த்தம். அதுக்கடுத்து 1-3 ராசி சொல்றேன். கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 3 ராசிகள்ல இருக்கக்கூடிய கிரகங்களை எழுதிக்கணும். இந்த 3 ராசிகள்ல உங்க ஜாதகத்துல கிரகங்கள் இருந்தா எடுத்து வச்சுங்க. இது வழியாக உங்களுடைய பிரச்சனைகள் அடுத்த ஆண்டு பெருசாக போகிறதுன்னு அர்த்தம். சார், என்ன சார் இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க அப்படின்னா, இதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த ராசிகள்ல நான் வரிசையா ஒரு கிரகங்களை சொல்லிடுறேன். இந்த ராசிகள்ல சூரியன் இருந்தால் உங்கள் பையனால பிரச்சனை வரலாம், உங்க அப்பாவுக்கு பிரச்சனை வரலாம், உங்க அப்பாவுடைய தொழில்கள் பாதிக்கப்படலாம், நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த தொழில்கள் சம்பந்தமான விஷயங்கள் முடங்கலாம், அல்லது நீங்க ஏதாச்சும் தொழில தேவையில்லாம ஆரம்பிச்சு மாட்டிக்கலாம், உங்களுடைய ஆளுமை திறன் குறையலாம், ஆபீஸ்ல உங்களுடைய உயர் அதிகாரிகள் பிரச்சனை பண்ணலாம், உங்களுக்கு அரசு வழியாக ஏதாவது உதவிகள் வர வேண்டியிருந்தா அதுல தடை இருக்கலாம், தேவையில்லாத வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்குள்ள உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அங்கங்க போக வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம். இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நான் சொன்ன அந்த 6 ராசிகள்ல எந்த ராசிகள்ல சூரியன் இருந்தாலும் இந்த இது நடக்கும், கவனமாக இருங்க. அதுக்கடுத்து இந்த ராசியில சந்திரன் இருந்தால் நிலையற்ற மனம், ரொம்ப குழப்பம், டிப்ரெஷனுடைய எண்டுக்கு போய் நிற்பீங்க, மனக்குழப்பம். வெளிநாடு போறதா இருந்தா அதுக்கான முயற்சிகள் செஞ்சு அதுல சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நான் போறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கும், தாயினுடைய உடல் நலம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், சளி தொந்தரவுகள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், வீடு சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படும். சார், இந்த ராசியில புதன் இருக்கு சார். நான் சொல்ல ராசிகள்ல புதன் இருக்கு சார் அப்படின்னா, ஏதோ லேண்ட் விஷயமாக நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. அந்த லேண்ட் விஷயமாக ஏதோ ஒரு சிக்கல்கள்ல நீங்க தேவையில்லாம உங்க பேரை கெடுத்துக்க போறீங்க, உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, நரம்பு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களுடைய மகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சகோதரி வழியாகவும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். இந்த ராசிகள்ல செவ்வாய் இருந்தால் கடன் தொந்தரவுகள், உடல்நல கோளாறுகள், கணவனுடன் கருத்து வேறுபாடு, ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகி அது ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கிறது, காசு பணம் கொடுத்த இடத்துல வராம போறது, ஷேர் மார்க்கெட்ல போட்ட பணங்கள் அனைத்து லாஸ் ஆகுறது மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கலாம். இதே ராசிகள்ல சுக்கிரன் இருந்தால் குடும்ப உறவோட நிம்மதி இல்ல சார். மனைவி போன 2 வருஷம் நல்லா இருந்தாங்க, இப்ப திருப்பி பஜாஜ் மாதிரி பேசுறாங்க சார் அப்படின்ற உணர்வுகள்லாம் வரும். காசு விஷயங்கள்ல யாருக்கோ வாங்கி கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்காம அசலையும் வெட்டி நீங்களே கட்டுற மாதிரி கூட ஆயிடலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த சுக்கிரன் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு பொருள்கள் பாதிக்கப்படலாம், பொருள்கள் இழந்து போகலாம்ன்றதுனால தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து யாருக்கு உதவி செய்யறேன், பணத்தை கொண்டு போய் எங்கேயாச்சும் முதலீடு செய்யறேன்ற ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த 1 வருஷத்துக்கு அதாவதுங்க, உங்களுடைய தொழில நீங்க முதலீடு செய்யலாம், நீங்க வேற ஒருத்தரை நம்பி தொழில் செய்யறன்ற பேர்ல ஷேர் மார்க்கெட்டு தொழில முதலீடுகள் செய்யாதீங்க. இந்த ராசியில குரு இருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இழப்பு, பொருள் இழப்பு, அல்லது உறவுகளில் யாராவது ரொம்ப வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல இழப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஒரு மாதிரி நெகட்டிவ் பயமான குணம், ரொம்ப ஒரு மாதிரி பால்பிட்டேஷன், ரொம்ப படபடப்பு, பைல்ஸ், ஹெர்னியா, அப்பண்டிக்ஸ்,
படபடப்பு, இதயம் படபடப்பு, அவமானப்படுதல், இது போன்ற நிகழ்வுகள் இந்த குரு இங்க இருந்தால் நிகழ்த்தும். அதே போல இந்த ராசிகள்ல சனி இருந்தால் தொழில் ரீதியான பிரச்சனை, ரொம்ப பூர்வீகம் சம்பந்தமான தொல்லைகள், பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து நடக்கிறது, அதுல முடிவுகள் வருது, இதெல்லாம் நடக்கும் சார். சார் என்ன சார் சொன்னதெல்லாம் நெகட்டிவா சொல்லிட்டீங்க அப்படின்னா, இந்த ராகுக்கு ஏதோ மேக்சிமம் போற வழியில ஃபுல்லா எல்லாத்தையும் உடச்சு விட்டுட்டு போற மாதிரி, கிருக்கங்கையில கிடைச்ச பொருளுக மாதிரி அது பாட்டுக்கு போற வழிக்கு அப்புறம் தள்ளி விட்டுக்கிட்டே போகுங்க. இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு வர்றதுக்கு பின்னால குருவும் சனியும் வருவாங்க. அப்ப நான் சொன்னதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்ப வரக்கூடிய ராகுக்கு எது பேச்சு அவ்வளவு வீரியம் இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து நிக்க போறதுனால நான் சொன்ன பிரச்சனைகளை பெருசாக செய்யாது. ஆனா இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நான் சொல்றேன் இன்னொரு ஆறு ராசிகள் சொல்றேன். மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த ஆறு ராசிகள்ல ஏதாவது கிரகம் இருந்தால் போன ஒரு ரெண்டு வருஷமா நீங்க பட்ட துயரத்துல இருந்து இப்ப நீங்க வெளியே வந்துட போறீங்க, வாழவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இதே ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம் உங்க குடும்பத்துல இருக்கலாம், அவங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு தூக்கிட்டு வந்துடும், கவலைப்படாதீங்க. கஷ்டப்படக்கூடியவங்களை அடுத்த வருஷம் வந்து பெரிய கஷ்டங்கள் இல்லை. ஏன்னா மேச ராசியும் துலா ராசியும் ராகு கேதுகளுக்கு ரொம்ப வீரியமான இடங்கள். இப்ப வரக்கூடிய கன்னியும் மீனமும் வந்து அவ்வளவு சீரியஸா இதையும் செய்யாது. இது என்ன செய்யும், பொதுவாக உலக அளவுல பொருளாதார சுணக்கத்தையோ அல்லது பொருளாதார மாற்றத்தையோ ஏற்படும். கரன்சி விஷயத்துல இப்ப நிறைய பேர் 2000 தாள் போனோமே 500 தாள் போயிருமா, அது போயிருமா, அது போயிருமான்றப்ப நான் என்ன சொல்றேன்னா, பணமே இல்லாம கூட போயிடலாம் கொஞ்ச நாள்ல. ஏன்னா ராகு வந்து மீனங்கிறது கருவூலம், மீனங்கிறது கரன்சி. அங்க ராகு போகும்பொழுது பெரிய புதுமையை ஏற்படுத்த போகிறது. இந்த கருவூல சிஸ்டத்துல பண விஷயங்களை, பணத்தை கையாளக்கூடிய பொருளாதார கொள்கையில பெரிய அளவுல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அதே போல புதிய புதிய வழக்குகள், புதிய புதிய வழக்கின் சம்பந்தமாக வரக்கூடிய சட்ட மாறுதல்கள் இதெல்லாம் வரப்போகுது. இதன் மூலியமான அந்த லேண்டு, டாக்குமெண்ட்டு, புரிதல்கள், ஒப்பந்தங்கள், இது மாதிரி விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ வரக்கூடிய உலக அளவுல நம்ம இந்தியா இன்னுமே கொஞ்சம் பிரைட் ஆக போகுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வரக்கூடிய சனி வக்ரம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு 2-3 வந்துடும். குரு பயிற்சியும் அக்டோபருக்கு அப்புறமா சனி குரு வக்ரமாகுது. இந்த குழப்பங்கள் எல்லாத்தையுமே இந்த குருவும் சனியும் சரி செய்ய போகிறது. அப்ப கொஞ்சம் கவனமா இருங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும் அப்படிங்கிறது தானே தவிர ரொம்ப பயந்துகிட்டு இருக்காதிங்க. இதுல ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நான் முதலில் சொன்ன ராசிகள், நான் திருப்பியும் சொல்றேன், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், இந்த ஆறு ராசிகள்ல உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் ரொம்ப நாளா வராத ஏதோ ஒரு பணம், இல்லைன்னா ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ வரக்கூடிய பணமோ செட்டில்மெண்ட்டுகளோ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது அடுத்த வருஷத்துல. இந்த ராசிகளில் புதன் இருந்தால் ரொம்ப நாள் செட்டில் ஆகாத லேண்டுகள், பூர்வீக லேண்டுகள் இதெல்லாம் வந்து செட்டில் ஆகி உங்களுக்கு ரொம்ப நாள் முடியாத பிரச்சனைகள் முடிய போகுது. செவ்வாய் இருந்தாலோ குரு இருந்தாலோ ரொம்ப நாள் தீராத வழக்குகளை முடித்து கொண்டு நீங்கள் வெளியே நிம்மதியாக வரப்போகிறீர்கள்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இப்ப பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்தை சரி பண்ண போகுது. சின்ன சின்ன பிரச்சனைகள் புதுசா வரப்போது இருந்தாலும் அது உடனே குருவுடைய வக்ரமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியுமே வந்து அதை சரி செய்ய போகிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. பொதுவாக இந்த மீனராசி அப்படிங்கிறது வந்துங்க அது மோட்சம் அல்லது நிறைவு இல்லாட்டினா அது வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் சொல்லக்கூடிய ராசி. அதுல ராகு வந்ததுனால நிறைய விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு உணர்வுகள் ஒரு தனி மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு. அதனால எதையுமே கம்ப்ளீட் ஆக மாட்டேன்னு சொல்லி விட்டுறாம விடாப்பிடியோட நில்லுங்க சார். இப்ப வந்து ஒரு விஷயம் 5 நடக்கணும், எப்பயுமே 5 எனக்கு முடிஞ்சிடும் சார், 4 முடிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6-7 இழுக்குதுன்னா இன்னும் 2 கூட ஆகலாம், வெயிட் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு எல்லாருக்குமே இந்த நிறைவாகக்கூடிய டயத்தை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் நீட்சியாகும், நிறைய பேர் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஜெயிக்கணும்னா விடாப்பிடியாக நில்லுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அனைமா இந்த வீடியோ நான் ஒரு வீடியோவில் சுருக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு சார், எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு ராகு பயிற்சியில அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எனது இந்த யூடியூப் சேனலுடைய கமெண்ட்ல வந்து பேசுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதுக்கான தெளிவுகளை கொடுக்குறேன். தொடர்ந்து எனது வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாம நீங்க பார்க்கிறதோட நிக்காம இப்ப ஷேர் பண்ண போறீங்க, இது போலவே தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வரீங்க, என்னுடைய வீடியோகளுக்கு நிறைய ஆதரவுகள் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய ஜோதிட தகவல்கள் நீங்க நிறைய வீடியோக்கள் பாக்குறதுக்கும் எனது வீடியோக்கள் பாக்குறதுக்கும் கண்டிப்பாகவே நிறைய மாற்றங்கள் இருக்கும். நான் பரிகாரம் சொல்றது இல்ல, அதே போல எல்லாத்தையும் லாஜிக்கலா பேசணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய மெத்தடுகள் புதுமையாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் நிறையவே யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் வேணும் சார், எனக்கு இப்படிலாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார் அப்படின்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக தொடர்ந்து சொல்லித்தரேன். மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜநாடி காப்பா. நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 2206 31